சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுறேன். வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசாங்க கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுறேன். வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசாங்க கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய போட்டி ஊடகம் சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுறேன் சார். இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசாங்க கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்திருக்கீங்க. இப்போ தேர்தல வந்து உங்க கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு நெருடலாவோ இல்ல நெருக்கடியாவோ இல்லையா? நிச்சயமா கிடையாது, எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. மக்கள் ஏத்துட்டு அதுதான், தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ், அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில சொல்றேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே சார். வணக்கம் சார். ஹலோ சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலை இல்லாது. மக்களுக்கு பிடிச்ச எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது.